அங்க போனா கார்த்திக் ரமேஷ் கண்ணா உனக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடைச்சது டைரக்ட் பண்ணி விட்டுட்டு நடிக்க வந்திருக்கிறியே சார் கம்முனுக்கு நானே தலை டென்ஷன் இருக்கிறேன் இளையராஜா டேட் கொடுத்தா நீ டைரக்டர் இளையராஜா டேட் கொடுத்தா நீ ப்ரொடியூசர் அப்படி அந்த காலத்துல ஏன்னா அப்படி படங்கள் பாட்டுக்கு பிச்சிட்டு போறாங்க அஜித் பே ரைட் மாடல் சார் நான் சீரியஸ் நடிகன் காமெடி பண்ணிருக்கேன் சார் ரமேஷ் கண்ணா அப்படி அந்த அளவுக்கு நாங்க ஜாலியா பேசுவோம் பழகுவோம் அரசியல் வாப்பா நீ பார்த்தாத சொல்லுவேன் ரமேஷ் கண்ணா கொஞ்சம் கம்மல் இருக்கு அப்படின்ட்டு போய் ஒரு கேமரா வந்து ரெண்டு ஒரு ஷார்ட் எடுத்து கொண்டு ஐஸ் பாக்ஸ்ல வைப்பாங்க எதுக்கு இந்த கேமரா வீடியோ அடிக்கிறீங்க ரமேஷ் கண்ணா நம்ம வந்து அப்டேட்டா இருக்கணும் இல்லைன்னா நம்மளை பின்னாடி தள்ளுவாங்க அந்த ஸ்டேஜில் என்னதான் பேசி சிரிச்சுப்பீங்க விஜய் என்ன சொல்றாரு என்னெல்லாம் எங்க அப்பா இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணல சீக்கிரம் பண்ணி சீக்கிரம் பண்ணி உங்களுடைய டயலாக் இப்போ நேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருந்தது டேய் ரொம்ப சொரண்டாதீங்கடா அது அந்த ஆளுடைய ஒரிஜினல் கலர் கலர் ஆமா அது பெயிண்ட் இல்லடா அந்த ஆளுடைய ஒரிஜினல் கலர் என்ன ரீசன் அவர் தன்னைத்தானே தாழ்த்திக்குவார் காமெடியில அவருக்கு இயற்கையவே வருது அவர் பயப்படுறத பார்த்தா சிரிக்கிறாங்க வர்றவங்களாம் அடிக்கணும்னா வருவான் வந்தப்பறம் அவங்க ரூட் மாறிடும் நம்மளும் நடிக்க தான் வந்தோம் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை கிடைச்சி அடிக்கும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும் முடியல வணக்கம் இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது சார் உங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் டிரெக்டர் ரைட்டர் எந்த வகையில் வேணாலும் இவரை சொல்லலாம் ரமேஷ் கண்ணா சார் இருக்கார் வணக்கம் 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 சினி உலகம் நேயர்களுக்கு என மனமார்ந்த வணக்கம் நன்றி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து பேசலாம் சார் நீங்கள் வந்து ட்ராமா ஆர்டிஸ்டாக உங்களுடைய லைஃப் 5 வயசுலேருந்து ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் கமல் சார் 5 வயசுலேருந்து நடிக்கிறார் அப்படின்ட்டு ஸோ நீங்களும் 5 வயசுலேருந்து ஆர்எஸ் மனோகர் சாருடைய ட்ராமா ட்ரூப்பில் அவர் அப்போ டி கே சண்முகம் கூல அவர் நடிக்கிறார் அதே ஏஜில் அப்போ தான் நான் மனோகர் ட்ரூப் நடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமாக்கள் கிட்ட பண்ணிருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட 1000 அதாவது அது எப்படின்னா ஒரு மாதத்தில் 20 நாள் ட்ராமா இருக்கும் அதில் என்னென்னா லைட் ஆஃப் லைட் ஆன் அவ்வளோதான் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வேறு சீன் இருக்கும் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வேறு அரண்மனை இருக்கும் அப்படி கப்பினா மலை இருக்கும் கடல் இருக்கும் அண்டர் வாட்டர் ஷாட்லாம் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அண்டர் வாட்டர் ஷாட் எப்படின்னா அதில் பெரிய இலங்கையோசன் கதையை வந்து நீங்கள் பார்த்த ராமாயணம் வேறு நாங்கள் நடத்தின ராமாயணம் வேறு அதில் என்னென்னா ராவணனுடைய மகள் சீதை ராவனுக்கு ஒரு மகள் பிறக்கும் அப்போ ஜோசி சொல்லிடுவாங்க இந்த குழந்தை கூட இருந்ததுன்னா உனக்கு அழிவு ஏற்பட்டுரும் அப்படின்னு அதனால் குழந்தைய ஒரு பேழையில் போட்டு கடலில் போட்டுருவார் கூட மாயாவின்னு ஒருத்தர் அனுப்புவார் அது எங்கே போய் பார்த்துட்டோம் அப்படின்னு அப்படி போகும்போது அந்த அண்டர் வாட்டர் ஷாட்டில் அந்த பேழையும் போவோம் அந்த மாயாவையும் போவோம் அது கடல் காட்டுவோம் நாங்கள் அப்போ நான் கீழே படுத்துக்கிட்டு நாங்கள்லாம் ஸ்க்ரீனில் ஆட்டுவோம் அதுதான் கடல் மாதிரி தெரியும் உங்களுக்கு அதான் ஒரு ஷார்ட்டை கிளாப்ஸ் தியேட்டரில் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாதுங்க ரியலாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு ஆனால் அப்போ ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க பின்னாடி நமக்கு தெரிய இப்போ செட்டு ரொம்ப நேரம் அடிச்சிங்களா மேலே 15 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையை அது மாதிரிலாம் நிறைய நடத்தினாலும் அந்த நாடகங்கள்லாம் அப்போ பெரிய பேர் அந்த நாடகங்களுக்கு ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் ட்ராமா சார்ந்தே இருந்துட்டீங்க அந்த ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸோ அப்போ உங்களுக்குள்ளே வந்து நம்ம ஆக்டர் ஆகணும் இல்லை டிரெக்டர் ஆகணும் இல்லை ரைட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாச்சும் ஒன்று ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்ததா இல்லை எல்லாமே எனக்கு தெரியணும்னு முடிவு பண்ணிங்களா ஆக்டர் தான் எல்லாருமே சினிமாவில் நடிக்க தாங்க வருவாங்க யாரை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் இப்போ பார்த்து யார் நடிக்கிறது சிவாஜி கணேசன் புரட்சி எம்ஜிஆர் ஜெமினி இவங்களை பார்த்து தானே வராங்க சினிமாக்கு வர்றவங்களாம் நடிக்கணும்னு தான் வருவான் வந்தப்பறம் அவங்க ரூட்டு மாறிடும் ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிடுவார் ஒருத்தர் கேமராமேன் ஆகிடுவார் ஒருத்தர் ரைட்டர் ஆகிடுவார் அப்படி தான் நம்மளும் நடிக்க தான் வந்தோம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை கிடைச்சி அடிக்கும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும் முடியல அப்புறம் என்ன பண்ணுறது இப்படியே போனால் வாழ்க்கை போயிடுமே அப்போ யோசிச்சு எப்படியா நம்ம சினிமாவில் வரணும் என்ன பண்ணலான் போது தான் அப்போ பாக்யராஜ் வந்து பாரதிராஜாட்ட உதவிக்கு நான் பண்ணுறாரு 16 வயதில் அங்கே போடுறாங்க பாலகுரு அசோசிட்டு உதவிக்குன்னு கே பாக்யராஜ் அதில் ஒரு சீன் மஞ்சள் குளிச்சு அதில் வருவார் அதுக்கப்புறம் கிழக்க பேரில் போச்சு போச்சுன்னு கோணி போட்டு வருவார் அப்புறம் பார்த்து சிவப்பு ரதில் கதை வசனன்றாங்க அப்புறம் பார்த்தா புதிய வாரப்பில் ஹீரோன்றாங்க இது நல்ல ரூட் ஆகுதே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமே தேவையில்லாமல் ஏன்னா இந்த காலத்து ப்ரொடக்ஷனில் போனால் ஃபோட்டோ வாங்கி வைப்பாங்க சார் பார்த்தோம் கமல் மாதிரி இருக்குங்க சார் எப்படி நம்மளை கவுக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங் ஃபேஸ் இருக்குது தெரியுமா அப்படிம்பாங்க ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு நீ தெரியாது அப்புறம் வந்து எனக்கு பேசுவேன் அவர் சொல்வார் அதாவது நீ இப்போ நான் சொன்னால் நம்ப மாட்டேன் பின்னாடி பீரான பாரு பாரு என்ன மறந்துடுவேன் ஆனால் நான் சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அவனும் இருக்க மாட்டான் நம்மளும் இருக்க மாட்டான் அப்புறம் உதவி வைக்கலாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எங்கே போகணும் உதவி வைக்கிற சேரனா ரெண்டே பேர் தான் அப்படிலாம் ஒன்று பாலச்சந்தர் ஒன்று பாரதிராஜா ஏன்னா அவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க அப்புறம் அவர்கிட்ட இருந்தவங்களாம் நிறைய பேர் டைரக்டர் ஆகிறாங்க அதனால் ரெண்டு பேர் வீட்டுக்கும் டெய்லி காலையில் கோடம்பாக்கத்தில் வீடுனா சைக்கிள் எடுத்து நேராக வாரன் ரோடு அப்படியே எல்ஐ மின் காரணி வந்துடும் இப்படி 360 நாள் போயிருப்பேன் நான்
டெய்லி காலைல அது அதாவது எக்ஸசைஸ் மாதிரி நேராக போகணும் அவங்கள பார்க்கணும் விஷ் பண்ணணும். சில நேரம் பார்க்க முடியாது, சில நேரம் ஊரில் இல்லைன்னு வாங்க, சில நேரம் வந்துட்டானுவாங்க, சில நேரம் பாரதியில் பார்ப்பார் என்ன வேணும்ப்பா தம்பி அப்படின்வார். இல்லை சார் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு சான்ஸ் அடுத்த படத்தில் வந்து பாரு அப்படின்ட்டு போவார். உடனே நமக்கு மடைஜி இருந்து அப்படின்னு அடுத்து சொல்லிட்டாரு ஹீரோ ஆகிடுவோன்னு. நம்ம அப்போல்லாம் பாண்டியன் வேறு ஹீரோ ஆகிட்டாரு, விஜயனுக்கு அப்போ நம்ம ஆக முடியாதா? நம்மளும் நம்ம நினைப்பா அப்படி தானே. அப்புறம் போன கட்சி அப்புறம் கொஞ்சம் அடுத்த படம் படம் அடுத்த படத்தை போய் போகுதுன்னா யாரையா நீ என்ன வேணும் சார் நடிக்குது? டேய் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாடா, திட்டி அமைச்சு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார் அவர். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன மூட வச்சு சார். ஆனால் இப்போ எனக்கு பாரதிராஜா பாலச்சந்திரன் அப்படியே அப்படியே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, நம்ம குருக்கள் தான் இருந்தாலும் நம்ம ரொம்ப அன்பாக நடப்புகிறார். அப்போல்லாம் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு அசோசியேட் டைரக்டரோ ஒரு கோ டைரக்டரோ இல்லை ஒரு கதாசிரியரோ இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஹீரோ பாப்பா பல நல்லா பண்ணுறேன் பையன் துருத்துருக்கான பாப்பா நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன் கதை போய் சொல். ஓகே வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அவங்களே. நல்லா பெருகுதா ஃபோன் நம்பர் எடுத்துருவாங்க நம்ம ஃபோனை. அது முடிஞ்ச உடனே ப்ரொடியூசர் பார்ப்பார், சில ப்ரொடியூசர் பார்ப்பார், பையன் நல்லா ஒர்க் பண்ணுறானே. டேய் பிரபு கால்ஸ்ட் எங்கிட்ட இருக்குது, பிரபு கதை இருக்குதா போய் சொல். அப்படி ப்ரொடியூசர் சொல்லுவார். ஒன்று ஹீரோ சொல்லுவாங்க, ஒரு ஹீரோவும் ப்ரொடியூசரும் சேர்ந்தால் தான் ஒரு டைரக்டர் உருவாக முடியும். அதுமா டைரக்டர் அனுப்புகிற ஒரு ஹீரோ உருவாக்கலாம், அது வேறு விஷயம். அதனால் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்படி பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணுறான் அந்த விக்ரம் கிரீஷ்காரன் என்ன சொன்னாங்க, பிரபு கால்ஸ்ட் இருக்குது கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அவங்களுடைய திரைக்கதையில் கன்னிராசின படம் அவர் ஆரம்பிக்க போகிறார். எனக்கு நியூஸ் வந்துடுச்சு, இந்த பாக்யராஜ் அசிஸ்டன்ட் வந்துட்டார். சரி அங்கே போயிடுவோம், டெய்லி போவாங்க பாண்டியராஜ் போகும்போது. அப்போ வணக்கம் வச்சுட்டு போயிடுவார். சரி சொல்கிறான், அவருக்கு ஒரு கால் லெட்டர்ஸ்லாம் பண்ணி வந்துட்டேன், எப்படி நம்மளை சேர்த்துருவார் அப்படின்னு. வந்தோடனே அவர் அம்பாசடர் கார் வந்துச்சு, அவர் ஏறி உட்கார்ந்தார், கையை அப்படி வச்சார், என்னை பார்க்கவே மாட்டேன்றார். நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வரேன் வணக்கம் கண்டுக்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்கிறார் அவர் பாண்டியராஜ். என்னையா இவ்வளோ நாள் நம்ம கூட வந்தார், சைக்கிளில் சுற்றுறாரு, படங்கள் பார்த்தார், கண்டுக்க மாட்டேன்றாரு அப்படி வண்டி போயிடுச்சு. என்ன ஒன்றுமே புரியும், அப்படியே அப்செட் ஆகிட்டு. என்னையாது இவ்வளோ பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டு டப்புன்னு விட்டுட்டு போயிட்டாரே. அவர் பிரச்சனை என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் அந்த காலத்தில் ஒரு டைரக்டர் மூணு அசிஸ்டன்ட் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பேட்டா கொடுக்க மாட்டாங்க, வண்டி கொடுக்க மாட்டாங்க. அவர் ப்ராப்ளம் அவருக்கு இல்லையா, ஏன்னா அவர் புது டைரக்டர், அவர் என்ன பண்ணணும் சண்டை போட முடியுமா? அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு என்ன தான் பண்ணுறாங்க இங்கே கன்னிராசி என்னாச்சு அப்படியே உள்ளே போனால் உட்காந்துருக்காங்க எல்லாரும். என்னாச்சு அப்படின்னு கேட்ட அசிஸ்டன்ட், இல்லை ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் நடந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிற்கிது, பிறகு டேட்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படி யோசிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பா எவ்வளோ நாள் சம்பளம்லாம் வேலை செய்வாங்க, ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ரெண்டு மூணு அசிஸ்டன்ட் போயிட்டாங்க. இங்கேருந்து கரிசம் வரல ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வேறு வழி இல்லாமல் என்னை கூப்பிட்டு போனாங்க ஷூட்டிங். அப்படி தான் கன்னிராசியில் சேர்ந்தேன். அப்புறம் கன்னிராசிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன், அது நூறு நாள் போச்சு. ரெண்டாவது படம் ஆண் பாவம், ஆண் பாவம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா எங்களுக்கு இருக்கிற ஃபீல்டில் மாதிரி யாருக்கும் கிடையாது. யார் தெரியுமா அவங்க ஆண் பாவம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆண் பாவம் அசிஸ்டன்ட் அப்புறம் அவ்வளோ பெரிய பெருமை எங்களுக்கு. ஏன்னா இளையராஜா இருக்கா நீங்கள் சாங், எங்களுக்கு இளையராஜா டேட் கொடுத்தனா நீ டைரக்டர், இளையராஜா டேட் கொடுத்தா நீ ப்ரொடியூசர் அப்படி அந்த காலத்தில். ஏன்னா அப்படியே படங்கள் பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு போக படங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹியூமர் கிளப்புக்கு போவேன். ஹியூமர் கிளப்ன்றது என்னன்னா கலாகேந்திரா கோவிந்தராஜ் ஒருத்தருக்காரு. கலாகேந்திரான்றது கே பாலச்சந்திரோட ப்ரொடக்ஷன், கலாகேந்திரா பேரில் தான் வர படங்கள்லாம், பாலச்சந்திர படம் எடுக்கிறவர் அவர், கோவிந்தராஜ் துரை ரெண்டு பேரும் படம். அவர் ஹியூமர் கிளப் ஒன்று நடத்துவாராங்க. அந்த ஹியூமர் கிளப்பில் எப்படின்னா யார் வேணால் போகலாம், நமக்கு தெரிஞ்ச ஜோக்ஸ் சொல்லலாம், சிரிப்பாங்க, சந்தோஷமாக பிரிஞ்சிடும் அவ்வளோதான். அப்போ நான் இந்த கதை வசனம் எழுதுறதுனால நமக்கு ஏதாவது மேட்டர் கிடைக்குமேனு நானும் ஹியூமர் கிளப்லாம் போவேன், நானும் கொஞ்சம் ஜோக்ஸ் எல்லாம் கட் பண்ணேன். அங்கே விவேக் உருவ போல அவர் அப்போ செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ஜோக்ஸ் வர வர சொல்ல எல்லாம் சிரிப்பாங்க. அவன் நல்லா பண்ணுவான், அவன் அப்போவே பயங்கரமாக பண்ணுவான். அதன் மூலம் அவர் மூலம் தான் அவர் அறிமுகம் பண்ணார் பாலச்சந்தர். அப்போ நல்லா பேசுவாங்க. அப்போ ஒரு முறை வந்து அவர் படம் ஒன்று மனதில் ஒரு ஒன்று படம் அடிச்சிட்டாரு, அதை பற்றி அடுத்த ஹியூமர் கிளப்பில் பேசுகிறாங்க எல்லாரும், எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. விவேக் ஜோக்கெல்லாம் நல்லா சொல்கிற போல ஆனால் அழுகிற சீன் தான் நமக்கு சிரிப்பு வருது, எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து விவேக் வரல அந்த சாப்டருக்கு அன்றைக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நான் எழுந்து சொன்னேன், சினிமான்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, முதல் படம் அது அவருக்கு, இந்த அளவுக்கு நடித்தது பெரிய விஷயம். அது நம்ம ஹியூமர் கிளப்லேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு, அதனால் நான் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கமல்ஹாசன்லாம் முதல்ல எப்படி எழுதாரு நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் எப்படி கமல்ஹாசன் எழுதாரு நமக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி விக்கி விக்கி ஒரு ட்ராமேட்டிக்காக இருக்கு அந்த அப்படின்னு எல்லாம் பாராட்டினாங்க. அடுத்த வாரம் வந்து அவர் கலாகேந்திரக்கு வந்து விவேக்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு, இவர் ரமேஷ் கண்ணா கவடை அப்படின்னு. கவடையா? ஆமாம், கதை வசனம் டைரக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறார் அப்படி. ஆனால் உங்களை பற்றி நல்லா பேசுகிறாருன்னா விவேக் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அப்புறம் விவேக் நான் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்கே போனாலும் விவேக் எங்கே போனாலும் சரி, யார்கிட்ட ப்ரொடியூசர் போனாலும் சார் ரமேஷ் கண்ணா நல்ல கதை சொல்லுவார், நல்லா டைரக்ட் பண்ணுவோம். அதுமாதிரி நான் எங்கே போனாலும் சார் விவேக் நல்ல கேரக்டர் பண்ணுவோம் சார் காமெடி. அப்போ யாராக பார்த்தா கேஆர் சார் ப்ரொடியூசர் கவரில் என்ன விவேக் ரமேஷ் கண்ணா கதை கேட்கணுமா அப்படின்றாரு. எங்கள் டைரக்டர் போனால் என்ன
விவேக்கு கேரக்டர் வேணுமா இந்த மாதிரியே சொல்லுவாங்க. சூப்பரான விஷயம் சார். இப்போ உங்களுடைய முதல் அறிமுக இயக்குநராக நீங்கள் வந்த படம் வந்து தொடரும். ஸோ ஒரு டேரக்டரால் வந்து கமிட்மெண்ட் கொடுத்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் அது உள்ள அஜித் சார் வராரு. ஸோ ஹீரோயினே மாத்துறாங்க, மீனா வேணாம் சொல்லிட்டு ஹீரா வராங்க. இளையராஜா சார் மியூசிக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய கனவாக இருந்துச்சு அது. அதான் சொல்கிறேனே, நமக்கு நல்ல டைம் தான் நல்லது வரும், கெட்ட டைம் தான் கெட்டது வரும். ஆனால் அது வர்ற ஆள் யார் அது மாதிரி தான் அது தொடரும் படம் அப்படின்னா. ரமேஷ் கண்ணா அஜித் கிட்ட போய் காசு சொல்லிட்டு வரோம். என்னது அஜித் கிட்டியா? அஜித் இப்போதான் என் காதல் கோட்டையில் ஒரு படம் பாடியிருக்கிறாரு. ஏன்னா என் படத்தில் அஜித்துக்கு முதல்ல குழந்தைருக்கும் படத்தில். அவன் லவ் ஸ்டோரி நடிப்பானா ஒரு ஃபேமிலி சார். நேரம் போனால் அஜித் கிட்ட போனால் அஜித் கேட்டிருக்க அப்படி யார் பையன் எப்படி நல்ல பையன் அப்படின்னு. நல்ல பையன் சார், ரவிக்குமார் ஒர்க் பண்ணியிருக்கான். எந்த படம் வராது சார் அவனுக்கு. பூஜை போட்டால் வராது, டிஸ்கஸ் பண்ணால் வராது. ஏன் இந்த படமே ரெண்டு நாள் ஷூட்டிங்னு போன படம் தான், அதனால் இதுவும் வரல. அது மட்டும் இல்லை, ஃபிலிம் சார் ஃபிலிம் லேபரேட்டரி படத்துலேயும் ஃபிலிம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ராசியான அதிர்ஷ்டம் கட்டம் சார். அது அஜித் உழுந்து சிரிச்சு, சரி சரி நானும் கஷ்டப்பட்டு தான் சார் வரேன், படம் கொடுப்போம் அப்படின்னு. அப்படி தான் படம் ஆரம்பித்தோம். பாருங்க எப்படி. ஆனால் அந்த படம் வந்து தொடரும்ன்றது வந்து உங்கள் சினிமா டைரக்ஷன் வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்கள் ரெண்டு பேருடைய நட்பும் அதில் தான் தொடர்ந்துச்சு. தொடர்ந்துச்சு நட்பு எப்படி தொடர்ந்து கேளுங்க, அது இன்னும் ஹைலைட்டு. தொடர்ந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங் இது ஒரு நாலஞ்சு நாள் நினச்சிட்டேன் அந்த படத்தில். அஜித் வந்துட்டாப்புல ஹீரோ வந்துட்டாலும் கசீன்லாம் சொல்லிட்டு ஷார்ட்லாம் வச்சுட்டேன். தேவானி வந்தாச்சு. வந்தோடனே ஃபோன் அங்கேருந்து விக்ரம் சார் போட்டு, ரமேஷ்டண்ணா ஒரு ஆஃப் டே வர முடியுமா இங்கே வாசன் அவசர் ஒரு ஷூட்டிங்கு, ஒரு சின்ன சீன் நடிக்கணும்னு. இல்லை சார், இந்த மாதிரி ஒரு படம் 87 ஆரம்பித்தேன், அது சென்சார் ஆகி வரல. அப்புறம் 97 ஒரு படம் ஆரம்பித்தேன், அது ரெண்டு நாள் நின்று போச்சு. அப்புறம் 98 இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இதுதான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். ஒரு கேமராமேனாவது அசிஸ்டன்ட் கேமரா வச்சு எடுக்கலாம், ஒரு டைரக்டர் இல்லாமல் எடுக்க முடியுமா? அதனால் சாங் அந்த கூட பாட விட்டு போகலாம். அதனால் இல்லை ரமேஷ் கண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஜித்துக்கு சொல்லுங்கள் வந்து வந்தாலும் சொல்லுங்கள். அவருக்கு என்ன, அவர் பேரே டைரக்டர், அவர் சொல்லிட்டாரு, சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு, வந்துருக்கு வந்துட்டு போயிட்டாரு, ஃபோனில் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போல்லாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் எவனா ஒருத்தர் வச்சிருப்பான், அது கொண்டாங்க கொடுப்போம். அப்படி தான் பார்த்தா மாற்றி மாற்றி கொடுக்குறான். மேனேஜர் ஃபோன் பண்ணுறான், அவன் ஃபோன் பண்ணுறான், எனக்கு அவன்கிட்ட டென்ஷன் ஏறுது, எனக்கு பிபி ஏறுது. என்ன டைரக்ட் பண்ண விடுங்க, விடுங்க, எனக்கு கச்சேரி விட மாட்டேன், தொடச்சி தொடச்சி அடிக்கிறீங்களேன்னு. இப்போ ஒரு பேசுகிறார் பின்னாடி அஜித் தோல், என்ன சார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இல்லைப்பா ஒரு படம் நடிச்சிருக்க விக்ரம் சார். ஆனால் அந்த உன்னெடுத்த படத்தில் அவர் நடிக்கிறார், அது அப்புறம் அந்த நேரத்தில் நடிக்கல அவர். அப்போ டிசைட் பண்ணாமல் எனக்கு தெரியும் விக்ரம் சார் சொல்லலாம், அவருக்கு அது தெரியாது, அவர் நடிக்க போகிற விஷயம் அவருக்கு தெரியாது. இல்லை இந்த மாதிரி சார் கூப்பிட்றார் சார், என்ன சார் பண்ண சார் அப்புறம் போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் ஹீரோ எல்லாம் வந்துட்டீங்க சார், நான் பேசுகிறேன் நீ போக அப்படி சொல்லிட்டு ஒரு ஹீரோ தீவானு சொல்லிட்டு தேவானிகளை சொல்லி அவங்கெல்லாம் உட்காந்துட்டேன். ஆஃப் டே உட்காந்துருக்காங்க சார், ஒரு மணி வரைக்கும் இங்கே நான் அங்கே போய் நடிக்க போகிறேன் வாசன் அவசரம். அங்கே போனால் கார்த்திக் என்னை பார்த்து, ஏ ரமேஷ் கண்ணா உனக்கு 10 வருஷம் கழித்து ஒரு படம் கிடச்சிது, அதை என்ன விட்டுட்டு டைரக்ட் பண்ணி விட்டுட்டுன்னு நடிக்க வந்திருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா சார்? கம்முனுக்கு நானே தலை டென்ஷன் இருக்கிறேன், நீங்கள் வேறு கூட வந்து வெறுப்பேற்றிருக்கிறீங்க. அப்புறம் நான் பாட்டு உட்காந்துருக்குறேன், ஷார்ட்டே வரல, 12 மணி ஆச்சு, எனக்கா டென்ஷன். அங்கே ஒருத்தன் 3 பேர் உட்காந்துருக்கா சார் செட்டில், ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார் முதல் நாள் திட்டமாட்டார், பொறுப்பு இல்லாமல் போயிட்டாங்க, பொறுப்பு இல்லாமல் போயிட்டு சொல்ல மாட்டார். அப்புறம் வாங்க ரமேஷ் எல்லாம் வாங்கணும் அப்பா கூப்பிட்டார் சொல்லி, நேரம் போனேன், ரெண்டு பேரும் வந்து நில்லுங்க, பாருங்க ரோஜா விட்டு விட்டு விளையாண்டுறாங்க, ஃபீலிங் கூட பாருங்க. ஓகே ரமேஷ் கண்ணா நீங்கள் போகலாம். ஐயோ இந்த ஒரு ஷாட்டுக்கு ஓடுறேன் இங்கேருந்து ஓடி அப்படி ஆரம்பிச்சாங்க அந்த படம். அப்படியே அப்புறம் அஜித் கூட நிறைய படம், அப்புறம் வரலாறு வில்லன் லேட்டஸ்ட்டாக வீரம் வரைக்கும் அது ஒரு பக்கம் ரூட்டு போயிட்டே இருந்துச்சு. அது பாருங்க நல்லா. அந்த நட்பு எப்படிப்பட்டது சார்? அதுதான் சொல்கிறேனே, அது வளரும்போதே நாங்கள் ஒன்றா வளர்ந்ததுனால ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுண்ணே. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வில்லன்லாம் நடிக்கும்போது நான் பாட்டு காமெடி பண்ணிட்டுருப்பேன், அஜித் பே ரவிக்குமார் சார் நான் சீரியஸ் நடிக்க காமெடி பண்ணிட்டுருக்கேன் சார் ரமேஷ் கண்ணா அப்படின்னு வேறு அந்தளவுக்கு நாங்கள் ஜாலியாக பேசுவோம் பழகும். சரண் வேறு பெரியடா, அவர் அட்டகாசத்தில் போட்டார். சரண் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே, ஏன்னா அவரும் ரொம்ப திக்க. அது மட்டும் இல்லை, காதல் மன்னன் ஒரு படம் சரண் ஃபஸ்ட் படம், அதில் நான் நடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு அஜித் தெரியும் யாரும், எனக்கு சரண் மட்டும் தான் தெரியும், ஏன்னா சரண் நான் விவேக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதில் ஒரு சீன் நடிச்சு அது அஜித் படத்தில் நடிச்சிருக்கேன்னு அப்புறம் கணக்கு பார்த்தா அஜித் படத்தை அங்கேயும் நடிச்சிருக்கேன் நான். அப்போ அஜித்துக்கு தெரியும் அண்ணன் தெரியாது, அப்படி ஒரு நல்ல நட்பு உருவாச்சதான் காரணம். சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு, காம், அவர் வந்து எங்கேயும் பேச மாட்டார், எங்கேயும் வரமாட்டார், இந்த விஷயங்கள்லாம். அந்த யங் ஏஜ்னு ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா, துரு துருன்னு இருப்போம், ஒன்றா வளர்ந்துணும், அந்த பீரியடில் இந்த தலை ரொம்ப செம்ம கரெக்டாக காமெடி பண்ணுவார். திடீர்னு பார்த்தா அவரே சமைச்சு எல்லாம் கொண்டாந்து கொடுப்பார் சாப்பாடுலாம் அப்போவே. ஆமாம், அதெல்லாம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுவார். ரொம்ப அதை பற்றி ஒன்றுமே எதுவுமே அவர்கிட்ட ஜாலியாக பேசலாம். எதுவுமே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலாய்ச்சலாம் பேசலாம், நல்லா பேசுவேன். நான் சொல்லுவேன் அரசியல் வாப்பானி அப்படி. எந்த டைமில்? அது இப்போ வீரம் வீரத்துக்கு முன்னாடி நடிக்கிறேன். இப்போ கூட பார்த்தா அதை சொல்லுவேன், ரமேஷ் கண்ணா கொஞ்சம் கம்மில் இருக்கு அப்படின்ட்டு போவார். அது மாதிரி நல்ல மனுஷர், யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு தெரியாது, எப்படியோ ஒரு ஹெல்ப் பண்ணிவிடுவார். அப்புறமா தான் சொல்லுவாங்க சார் அஜித் தானுக்கு இந்த இது வாங்கி கொடுத்தார் அப்படி. அப்புறம் சொல்லும்போது நமக்கு தெரியும்
நிறைய பேசப்பேன். இப்போ நிறைய வெளியே வர மாட்டாருன்னா க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு, பப்ளிக்கில் வர்றதில்ல. சரி சார், இப்போ வந்து உலகநாயகன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சினிமாவில் எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. நீங்கள் வந்து அவர் கூட தொடர்ந்து பண்ணீங்க, பஞ்சதந்திரம் பம்மல் கே சம்பந்தம்னு வருஷம் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சென்னை ஸ்லாங் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது அது வேற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அந்த விஷயம் பற்றி சொல்ல, அதாவது அபிஷன்மி தான் அவர் அவரோட ஃபஸ்ட்டு பண்ணேன். அவர் ரொம்ப டெடிக்கேட்டட் மேன், உங்களுக்கு தெரியாது அவரை பற்றி. சினிமாக்காக உயிரை கூட கொடுக்குறாரு. அபிஷன்மிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேவ் பண்ணணும் உடம்பெல்லாம், ஏன்னா முடி இருக்கக்கூடாது டெடிக்கேட். அப்புறம் அந்த மேக்கப் நாலு பேர் போடணும். அந்த மேக்கப் போட்டப்பறம் அஞ்சு பேருக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, இல்லை ஜூஸ் தான் குடிக்கணும். அப்போ அந்த நாலு பேர் மேக்கப் போகிறது முன்னாடி தான் சாப்பிட்ணும். அப்போ ஆழவார்பேட்டில் வீடு, அப்போ மூணு மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்து குளித்து ஷேவ் பண்ணி இங்கே ஈசிஆரில் தான் அங்கே வீடு பார்த்துருக்கோம். அங்கே வர்றது ஒன் ஹவர் ஆகும். அங்கே வந்து அப்புறம் மேக்கப் நாலு பேர் போட்டு கீழே இறங்கி நாலு பேர் நடிக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக உரிய ஆரம்பித்தோடனே லாங் ஷாட்டு, அப்புறம் ரொம்ப உரிய ஆரம்பிச்சு அனுப்பிச்சிருவோம். அப்போது கேரவன் கிடையாது. அப்போ இந்த குர்காவை பொட்டி அடிச்சு வச்சுருப்பான் தெரியுமா, செக்யூரிட்டிக்கெல்லாம் அந்த மாதிரி மரத்தில் அடித்து அதில் இந்த விண்டோ ஏசி அப்போல்லாம் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஜில்லுன்னு உட்காந்துருப்பார். பாவம், ஒரு ஷார்ட் முடிஞ்சு உள்ளே போய் உட்காந்து இல்லைனா உறிஞ்சிரும் தோணும். அப்போ பார்த்துங்க எவ்வளோ டெடிக்கேட்டாக அவர் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது சினிமாக்கான உழைக்கிற ஒரு மணி தான். அப்போ சினிமா பற்றி டாப் டூ லெவல் தெரியும் அவருக்கு, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரைக்கும் தெரியும். ஒரு தடவை அப்படி தான் ரெட்மின்னா ஒரு கேமரா வந்துடும் ரெட்டு, அந்த கேமரா என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் எடுத்து கொண்டு போய் ஐஸ் பாக்ஸில் வைப்பாங்க. நாங்கள் அப்போ எதுக்கு இப்போ இந்த கேமரா வந்தால் டூ சீரு த்ரீ சீரு ஃபோர் சீரு எதுக்கு இந்த கேமரா சீர் அடிக்கிறீங்க அப்படின்னு அப்போ போய் ஐஸ் பாக்ஸ். ரமேஷ் கண்ணா நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை பின்னாடி தள்ளுவாங்க அப்படின்னு வரட்டார். எல்லா விஷயம் அவர் தெரியுங்க. அவர் அப்போவே சொன்னார் ஓடிடி பற்றி. ஆமாம் சார், ஓடிடி அதான். அதனால் அதான் பாலச்சந்திரன் சொல்வார், 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத கமல் இப்போ சொல்லிடுவாண்டா அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லுவார். அதான், அதனால் அது ஒரு பெரிய பாக்கியம் அவர் நடிச்சது. அப்போ பம்பலுக்கு சம்பந்தத்தில் மௌலி என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன ரமேஷ் கண்ணா நான் கமல் சார் என்னை கூப்பிட்டு நீங்கள் சிம்ரன் டேட் வாங்குறீங்களோ இல்லையோ, ஸ்னேகா டேட் வாங்குறீங்களோ இல்லையோ, ரமேஷ் கண்ணா டேட் கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்றாரு அப்படின்னாரு. ஏன் சார், அது நீ தான் மட்ராஸ் பாஷை கரெக்டாக பேசுகிறியா, அதனால் அப்படி போய் அப்படி தான் நாங்கள் ரெண்டு மட்ராஸ் பாஷை பேசுவோம். எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவரு ரஜினி சார் கிட்ட நாங்கள் பழனமெல்லாம் யாரும் பழகிறது வாய்ப்பு கிடையாது. பாட்டுறேன்னு சொல்லிட்டல, பார் மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவில் இருவாராம் நடுத்தருவில் போகிறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணுறேன் நான் வந்துட்டேன்னா. அப்படி எத்தனை படம் பேசணும், டிஸ்கஷன் படையப்பா ஆகட்டும் முத்து ஆகட்டும், இப்போ ராணான்னு ஒரு படம் அது கூட வரல பார்த்துங்க, ரஜினி படம் கூட நடும் அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் லிங்கா அப்படி, அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு. ரஜினி சாரோட நடிக்கிறது, கமல் சார் நடிக்கிறது, அஜித் விஜய்கோட ஒரு படம் தான் நடித்தேன் ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு வரையும் கலகுது போட்டு. அந்த படம் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது இல்லை, கரெக்டாக வந்து ஜஸ்வந்த் என் பையன் வந்து முருகாஸ் ஒர்க் பண்ணால் கரெக்டாக சர்க்காரில் நடிச்சிட்டான், கரெக்டாக ஒன்று கல்யாணம், கரெக்டாக விஜய்க்கு விஜய் வந்துட்டாப்புல. சார் அந்த ஸ்டேஜில் என்ன தான் பேசி சிரிச்சுப்பீங்க, மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அப்படி பேசிப்பீங்களே. என்ன தெரியுமா விஜய் என்ன சொல்கிறாரு, என்னெல்லாம் எங்கள் அப்பா இவ்வளோ லேட்டாக கல்யாணம் பண்ணலன்னு சீக்கிரம் பண்ணி வச்சிட்டாருன்றாரு. அப்புறம் விஜயெல்லாம் வருவார் நான் எதிர்பார்க்கல, ஏன்னா அஜித்னு சொல்லிட்டாப்பில் நான் வரமாட்டேப்பா, கூட்டம் வரமாட்டேன் சொல்லிட்டா அஜித் முதலே சொல்லிட்டார் நான் வரமாட்டேன். அப்புறம் விஜய் சொன்னால் விஜய் வருவாரா வரணும், சர்க்கார் ஒர்க் பண்ணதுனால அவர் வரேன்னு சொன்னால் சரிப்பார், ஒரு நம்பிக்கைக்கு வரல. ஆனால் பார்த்தா வந்துட்டார் கரெக்டாக 6:30க்குலாம் வந்தால் ஜெய 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 ஜெயன்னு கூட்டம் தேவரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு. இப்போ விஜய் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஆகிடுச்சு இல்லை, லைஃப்பில் இல்லை என்றைக்கு இருந்தாலும் அவர் மைண்டில் நின்று போட்டார். ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஸ்டேட்டஸ்லாம் கூட போடுறாங்க, அது இந்த மாதிரி தான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருந்தே கேட்கணும், ஸோ அதில் வரக்கூடிய எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. அது நேசமணியாக இருக்கணும், கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், கோவாலாக இருக்கட்டும், உங்களுடைய டைலாக் இப்போ நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, டே ரொம்ப சுரண்டாதீங்கடா அந்த ஆளுடைய ஒரிஜினல் கலர் கலர் இருந்தா உள்ள சுரண்டுக்க உள்ள சுரண்டா பெயிண்ட் போகாது, டே அது பெயிண்ட் இல்லைடா அந்த ஆளோட ஒரிஜினல் கலரு, தேய்ச்சி தேய்ச்சி தோலை உரிச்சிடாதீங்க. சரி சார், நேசமணி வந்துட்டாரு, கிருஷ்ணமூர்த்தி சேர்ந்து ஒரு காம்போல கலக்கலாமே திரும்ப. அதான் சொல்லியிருக்கேன், நேசமணி வந்துட்டார்ல பார்ப்போம், கதை கிடச்சா பண்ணிடுவோம். வடிவேல் சார் கிட்ட அந்த யூனிக்னஸ் நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க, மற்ற காமெடியன்ஸ் எவ்வளவோ பேர் இருந்தாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க, அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்ன ரீசன், அவர் தன்னைத்தானே தாழ்த்திக்குவார் காமெடியில், அவர் பெரிய ஸ்டைல்லாம் பண்ண மாட்டார் தன்னை. ரெண்டாவது வந்து அவருக்கு இயற்கையாகவே வருது, பாட்டு நல்லா பாடுவார், ஸ்லாங் நல்ல ஸ்லாங்கு, அவர் பயப்படுறத பார்த்தாலும் சிரிக்கிறாங்க, கேரக்டர்ஸ் அப்படியே செட் ஆகிறது தான் கணக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது, அப்படியே லைனாக கேரக்டர் செட் ஆகிடுச்சு அவருக்கு. இப்போ அவர் எது பண்ணாலும் சிரிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு கொண்டாட்டார் அவர், பெரிய டேலண்டான பர்சன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, வெரி டேலண்டட் பர்சன். சரி சார், அதான் சுற்றி போடும்போது தான் அந்த அது வந்து சாஃப்ட் விட்டு சுற்றி அது வந்து தலையில் போடணும் மேலே. எங்கள் சித்திக் சார் இருக்கிறாரில்ல, அவர் ஷார்ட்டு பெர்ஃபெக்டாக வரலன்னா எதை பற்றியும் கொலை விட மாட்டார். ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இப்போ ஒரு சீனை நான் வந்து கனவு கண்ணு கட்டில் இருந்து உருண்டு விழுந்துரும், எட்டி வதைப்பான், ஆமாம் கீழே விழுந்துருவேன், விழுந்துருவேன், விழுந்த உடனே சரியாக வரல ரமேஷ் இன்னொரு தடவை அப்படின்னு, சாரி
பத்து தடவை உழைப்பாரு அவரு. அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டார். நீ எலும்பு முடிஞ்சா எனக்கு என்ன, அவரு படம் நல்லா வரணும். அப்படிதான் அந்த சுத்தி போற ஷாட்டு. ரமேஷ் கண்ணா கரெக்டா சென்டர் வரல. நான் வடிவலுக்கு டே என்ன வேணுட்டு போறியோ கம்மனுக்கு வடிவலு அவர் டைரக்டர் படத்து நான் என்ன பண்றேன் என்னன்னு தட்டினாலே வலிக்கல. அந்த மாதிரி அது இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும் நம்மளை காப்பாது. சின்ன குழந்தைங்களும் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. எங்கே போன குழந்தைங்களோட அங்கிள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிங்களே அப்படின்னா. ரொம்ப நன்றி சார். அந்த நாங்களும் ஒரு பரிசு வச்சுருக்கோம், பூமர் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார் உங்களுக்காக. நீங்கள் வந்து சினிமாவுக்கு எங்களுக்கு பண்ண ஒரு பெரிய விஷயம் அது, உங்களுடைய படங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே. ஸோ நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நிறையா தெரியாத விஷயங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சினி உலகம் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் உங்கள் கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என் மனமான தீபாவளி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி கொடுத்து எங்களுக்கு வந்து கலைஞர்கள் மக்கள் இப்போ சென்றடையும் இல்லையா, அதனால் உங்களுக்கெல்லாம் எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அங்கேயே இருந்திருக்கலாம் இது.